எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸ்பென்சஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ள போரில் தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவோம்? தண்ணி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைதான் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கவர்மெண்ட் பிளேஸ் பண்ணியிருக்கிற வாட்டர் டேங்க்லேயோ இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு அடிபம்லையாவது போய் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புவோம். அப்படி போகும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போய் தண்ணியை வந்து பார்த்துடுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அப்பாடா தண்ணியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோட தண்ணியை வந்து நம்மளோட குடத்துல ஃபில் பண்ணுறோம். பண்ணிட்டு வீட்டுக்கு நடந்து வர சந்தோஷத்துக்குள்ளேயேவும் அந்த குடத்துல ஹோல் இருந்த காரணத்தால நம்மளோட தண்ணியெல்லாம் லீக் ஆகி வீட்டுக்கு பாதி தண்ணியோட தான் வந்திருக்கோம். இப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்படி நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த தண்ணி குடத்துல ஹோல் இருந்த காரணத்தால லீக் ஆச்சோ, அதே மாதிரி தான் நம்மளோட கரெக்டாக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஓவராக எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச பணம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு காலத்துலேயும் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, அதுக்கான செல்வத்தையும் உருவாக்க முடியாது. என்னதான் அதிகமாக சம்பாதிச்சாலும் அதுக்கான செலவுகளையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ஓவர் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில டிப்ஸை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேல்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமேவோ கிளியரன்ஸ் ஆஃபர் சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. 50% 70% ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபரில் கிடைக்குது கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு பிடிக்கிறது எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். காசு கம்மியாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் வாங்காமல் நமக்கு தெரிஞ்சவங்களையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளே ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் வேறு பண்ணுறோம். நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்களும் சும்மா இல்லாமல் போய் செக் பண்ணுவாங்க, அவங்க இன்னும் 4 பேருக்கு சொல்லுவாங்க. இப்படியே இந்த சர்க்கிள் போய்கிட்டே தான் இருக்குது. இதில் யாருக்கு லாபம்? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்கட்டுமா? நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து, அதாவது ஆஃபர் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து காத்திருந்து அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்களா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஆசைப்பட்டு வாங்குறீங்களா? இந்த 2 கொஸ்டினில் நீங்கள் எந்த காரணத்துக்காக வாங்குறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. இத்தனை நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அப்பம்போது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னன்னு நோட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஆஃபர் போடும்போது அதோட ப்ரைஸ் என்னன்னு நோட் பண்ணுங்க. இப்போ இருந்த ப்ரைஸ்லேருந்து ஆஃபர் போடும்போது அதுலேருந்து 50% போட்டாங்க அப்படின்னா கரெக்டு, இல்லை ஆஃபர் போடுறதுக்காகவே ப்ரைஸோட விலையை உயர்த்திட்டு அதுக்கப்புறமா ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா இதில் யாருக்கு லாபம்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி தான் நிறையா சேல்ஸ் பண்ணும்போது நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துறாங்க. இன்னொரு விதமாக கூட நம்மளை ஏமாத்தலாம், அதுக்காக கூட ஆஃபர் போடுவாங்க. ஓல்டு ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபர்ஸ் போடுவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சு தான் நம்ம போய் வாங்குகிறோம், அது ஓல்டு ஸ்டாக்குன்னு தெரிஞ்சு. மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது, ட்ரெஸ்ஸஸோட கலர் ஃபேடாக இருக்கா இல்லை ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரியான சேல்ஸ் ஆஃபர்லாம் போடும்போது நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்ன் இந்த மாதிரி சொல்லி தான் நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது கடையிலேயே செக் பண்ணுறது ரொம்பவும் பெட்டராக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அட்ராக்ட்ஸ் ஆகி வாங்குறீங்கன்னா நம்ம மேலே தானே அது தப்பு இருக்குது. அந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. வேறு ஏதாவது செலவுக்குன்னு வச்சிருக்கிற காசை எடுத்து அனாவசியமாக நம்ம செலவு பண்ணிடுறோம். பணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த முக்கியமான செலவுக்காக? ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாங்குவோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குவோம். வாங்கிட்டு நான் அடுத்த மாதம் பிறந்தொன்னே கொடுத்துட்றேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். இல்லை நம்மளோட முக்கியமான விஷயம் எதையாச்சும் ஒன்று தள்ளி போடுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்மளோட ஆசைக்காக நம்மளோட தேவையை வந்து இழக்கிறோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி
பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்களே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பழசு வந்தோடனே புதுசை தூக்கி போட்டுறது. நம்மளில் நிறைய பேர் இந்த தப்பை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் ரொம்பவும் முக்கியமாக ட்ரெஸ்ஸஸில் தான் இந்த மாதிரி பண்ணுறோம். புது மாடல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏன்னா அது அவங்களோட பிஸ்னஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக யாராவது ஒரு மாடலில் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் அது மாதிரியே வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது வாங்கவும் செஞ்சிடறோம். வருஷத்துக்கு 3 ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்த நம்மளாம் இப்போ 6-7 ட்ரெஸ்ன்னு போய்கிட்டு இருக்கோம். ஏன் வாங்குறோன்னே தெரியாமல் கூட வாங்கிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து வாங்குறது, புதுசாக ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் விளாகை பார்த்து வாங்குறது, அவங்களுக்கு சான்சஸ் இருக்கிறாங்க அதனால் அவங்களால வாங்க முடியுது. நம்மளுக்கு நம்மளோட ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் வாங்கி கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா ஓகே சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே வரும். புதுசு புதுசாக வாங்கிக்கிட்டு இருந்தோன்னா பழசெல்லாம் என்ன தான் பண்ண போகிறோம், இப்போல்லாம் பழசை கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, பின்ன எதுக்கு நம்ம புதுசு வாங்குகிறோம் அப்படின்னு நமக்கே தெரியல. பழசை என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியலை. நம்ம தான் என்னமோ அந்த நியூ மாடல் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மாடலிங்னு நினச்சிக்கிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வகையில் கடைக்காரங்களுக்கு தான் லாபமே வழியே நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இந்த மாதிரி அனாவசியமாக செலவு பண்ண பண்ண நம்மளோட எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமாகிக்கிட்டே போகுது, நம்மளோட சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டே போகுது. இது ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆன்டிக் ஜுவல்லரி, கிச்சனுக்கு ஏதாவது புது ப்ராடக்ட் யாராச்சும் ஏதாவது ஒரு வீடியோவில் போட்டாங்கன்னா அதை அப்படியே வாங்கிடுறது. இதெல்லாம் நமக்கு தேவையா, வாங்கினோம்னா அந்த பொருளை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது கிடையாது. வாங்கி வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு, அது வாங்காமே இருந்தோம்னா வேற யாராச்சும் தேவைப்படுறவங்க அதை வாங்குவாங்க இல்லை. அப்புறமா மொபைல் ஃபோனு, கேட்கட்ஸ், இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். யாரு என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாலும் அது நம்மளுக்கு தேவைதானா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு தானே நம்ம வாங்கணும். நம்மளோட ஆசைக்காக இறங்கி போய்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம செலவு மட்டும்தான் பண்ணுவோம், சேமிக்கவே முடியாது. நீங்க உங்களுக்காக வாழ்றீங்களா இல்லை மற்றவங்களுக்காக வாழ்றீங்களா, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுவே நம்மளுக்கு பழக்கமாயிரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை நெய்பர்ஸ் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க உங்களை செலவு பண்ணுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறாங்களா இல்லை உங்களை சேமிக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அந்த பொருள் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை வாங்குறதுக்கும் அவங்க வந்து தூண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பொருளெல்லாம் இஎம்ஐயில் வாங்கினேன், ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருக்குது, இது மூலமாக எனக்கு வேலையெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல நம்மளுக்கு அது வாங்கணும்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறதுனால நம்மளும் வாங்கிடுவோம், நம்ம தானே அதுக்கான பணத்தை கட்டணும், கட்ட முடியாட்டி நம்ம கடன்காரன் ஆயிரும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ண வைக்கிறாங்களா அப்படின்னு அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்க. நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சஜஷன் கேட்கறதுக்காக போறீங்க. அவங்க என்ன சொல்லணும், உங்களோட பட்ஜெட் என்ன, எனக்கு எந்த மாதிரி வாங்கினா ஓகே அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து கரெக்டு கேட்குறதுல. அதை விட்டுட்டு நம்ம பட்ஜெட்டை விட அதிகமாக நம்ம 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோன்னா அவங்க நம்மளை 3000-5000 வாங்க வச்சாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க நம்மளை. 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்ச நம்மளை 3000 ரூபாய் கொடுத்து வேற ஒரு பொருளை வாங்க வச்சுருப்பாங்க. கிட்ட அப்போ போய் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிலமையிலையும் நம்ம இருக்க மாட்டோம். இதுக்கு முதல்லையேவும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு சஜஷனும் கேட்காம இருந்திருந்தோன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா. இதை தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்டேவும் யோசிச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் வாழ முடியும், வேறு யாரும் உங்களுக்காக வாழ மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். யாரையும் செலக்ட் பண்ண விட்டீங்க அப்படின்னா இப்படி தான் ஆகும், நம்மளோட எல்லா விஷயங்களையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நீங்களே சொல்லுங்கள். சொன்ன இந்த 3 விஷயங்களையும் உங்களோட டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணி உங்களோட எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு லைக் பண்ணுறது மூலமாக எனக்கு காமிங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம்.